வானவில் மக்களினுடைய ஓவிய கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய மனித உணர்வுகள், குறிப்பாக காதல், கோபம், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், நாங்கள் வஞ்சிக்கப்படுவது குறித்தும், பொதுவெளி சமூகத்தில் பயமின்றி நாங்கள் வாழ்வதற்கு உணர்வுகளாக நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். நாங்களும் சாதாரண மனிதர்கள் தான், சிறப்பானவர்கள் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுடைய சமூக பொருளாதார சட்ட உரிமைகள் எங்களுடையது. எங்களுக்கான குடும்ப அங்கீகாரம், சமூக அங்கீகாரம், சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும், அது எப்பவுமே இருக்கணும். வணக்கம், நான் கல்கி சுப்பிரமணியம், திருநங்கை சகோதரி ஃபவுண்டேஷனுங்கிற அமைப்பில் இருக்கேன். நாங்கள் கோவை வானவில் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பின் கீழ் அத்தனை LGBTQI ஆர்கனைசேஷன்ஸ் அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து இந்த மாதம் ஜூன் மாதத்தை நாங்கள் ப்ரைட் மந்த், பெருமைக்குரிய சுயமரியாதை மாதமாக நாங்கள் கொண்டாடுறோம். அதன் அடிப்படையில் இன்று 15 ஜூன் அன்று நாங்கள் இங்கே கோவை தாய் ஹோட்டலில் இருக்கிற SV ஹாலில் நாங்கள் வந்து குயர் ஆர்ட் எக்ஸிபிஷன், வானவில் மக்களினுடைய ஓவிய கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம். இந்த ஓவிய கண்காட்சியானது LGBT மக்களுடைய கலைப்படைப்புகள் சார்ந்ததாக இருக்கிறது. எங்களுடைய மனித உணர்வுகள், குறிப்பாக காதல், கோபம், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், நாங்கள் வஞ்சிக்கப்படுவது குறித்தும், வெளியில் சுதந்திரமாக எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பொதுவெளி சமூகத்தில் பயமின்றி நாங்கள் வாழ்வதற்கு இந்த ஓவியங்கள் எல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய உணர்வுகளாக நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். இதில் என்னுடைய ஓவியங்கள் இருக்குது, கல்கி சுப்பிரமணியம் மற்றும் ரஞ்சித் என்கிற ஓவியர், ரஞ்சவி என்ற திருநங்கை, ஹரிபார்த்தன் என்ற LGBTQI ஓவியர் மற்றும் அபிநயா என்ற ஒரு மறைந்த திருநங்கையினுடைய ஓவியமும் இருக்குது. ஸோ பல்வேறு ஐடென்டிட்டிஸ், பல்வேறு அடையாளங்கள் கொண்டவர்களுடைய ஓவியங்கள் வந்து இங்கே நாங்கள் படைச்சிருக்கிறோம். பொதுமக்கள் ஏராளமானவங்க வந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கணுங்கிறது தான் ஆசை. இது மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்களும் சாதாரண மனிதர்கள் தான், சிறப்பானவர்கள் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுடைய சமூக பொருளாதார சட்ட உரிமைகள் எங்களுடையது, அதை யாரும் எடுக்கவும் கூடாது, மறுக்கவும் முடியாது. எங்களுக்கான குடும்ப அங்கீகாரம், சமூக அங்கீகாரம், சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும், அது எப்பவுமே இருக்கணும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஓவியம் என்பது அதன் ஒரு வழி, அதை வெளிப்படுத்துவதில் நாங்கள் ஒரு கலைப்படைப்பாக இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆமாம் சார், அதையெல்லாம் நீக்க வேணும் அப்படின்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இன்னும் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்க வேண்டும். இப்போ வந்து தமிழக அரசு 50,000 ரூபாய் மானியம் வழங்குறாங்க, அது மட்டும் போதாது. ஒவ்வொரு திருநங்கையும் பொருளாதாரத்தில் உயர்வதற்கு அவங்க வந்து ஒரு தொழிலதிபராக மாறணும், சிறு தொழில்கள் தொழிலதிபராக மாறணும். அதற்கான திட்டங்கள், அதற்கான பயிற்சிகள், அதற்கான ஊக்குவிப்பு, அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் அதற்கான மானியம் அப்படிங்கிறது மத்திய அரசு மாநில அரசுகள் வழங்கணும். திருநங்கைகள் உழைப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க, ஆனால் அரசுகள் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கு. என்ன சார், புரியல சார். ஆமாம் சார், ஆமாம் சார், பாலியல் ரீதியான அது வந்து ஆர்டிஸ்ட் பேஸ்னா இன்னும் ரொம்ப நல்லா. ஆக்சுவலி இப்போ நிறைய பேர், என்னோட பேர் மனோஜ். ஸோ நான் பேசிக்கலாம் என்ன ஆர்டிஸ்ட், ஆர்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய கான்செப்ட் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இன்னமும் வந்து செக்ஸ் மட்டும்தான் வச்சு LGBTQ இருக்க மக்கள் எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை தாண்டி அந்த இதுலேயுமே ஒரு லவ் கொண்டு வரலாம். ஸோ அதுலேயுமே வந்து அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கான அழுகைகள் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களோட அழுகைகள், அவங்களுடைய சோகங்கள், அவங்களோட சந்தோஷங்கள், அவங்களுடைய லவ், ஸோ எல்லாமே நாங்கள் வெளிப்பட எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் செக்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்க மாதிரி, ஸோ அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் தான் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். என் பேர் ஹேமா. கல்கி வந்து என்ன இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் இன்னாக்ரேட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் இன்னாக்ரேட் பண்ணல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா இது வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மைண்டில் என்ன இருக்குன்றது அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் பெயிண்டிங்காக காமிச்சிங்கன்னா இது
அது அவங்க அவங்க அந்த பெயிண்டிங் பேசும். நான் சொல்கிறதுக்கு இதில் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் அவ்வளோ ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்குது. அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட தாட் வந்து வி ஷுட் அக்செப்ட் தெம் ஆஸ் பார்ட் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ்.